இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிக பாரமான ஹெவியான விஷயம் என்ன தெரியுமா? ஆனால் அல்லாஹ்வு தஆலா அதை உலகத்துல வைக்கவும் இல்ல. ஹெவியான ஒரு விஷயம், அதை நீக்குவதற்கு அல்லாஹ்வு தஆலா முழுமையான ஒரு வழி இந்த உலகத்துல என்ன செய்யல, வைக்கவில்லை. அது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, உச்சகட்ட சந்தோஷம், அவனால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஆனால் அவன் என்னதான் நினைத்து விட்டாலும் அவன் அடைகின்ற சந்தோஷத்தை அவன் எந்த அளவில் அடைந்தானோ அதே அளவில் பிறருக்கு உணர செய்ய முடியாது. இது இந்த உலகத்தில் அல்லாஹ் எழுதிய ஒரு விதி. ஒருத்தர் சந்தோஷம் அடைகிறான்னு வைங்களேன், உச்சகட்ட சந்தோஷம் அடைகிறான், அதே அளவில் இன்னொருவர் உணர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். அதுக்காண்டி அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் நல்ல தமிழ் தெரிஞ்சவன் வைங்க, நல்ல மொழி தெரிஞ்சவன்டா, உச்சகட்ட மொழியில் உள்ள நான் இப்போ அடைகிற சந்தோஷம் இருக்கு, அதை எனக்கு எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்ன செய்வான், என்னென்ன வசனங்களுக்கு எல்லாம் சொல்லுவான். அதுக்கு பக்கத்தில் ஒன்று சொல்லி இது மாதிரி நிறைய பேருக்கு என்ன செஞ்சு வந்துரு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு முடிச்சிடுவான். அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? அதை வந்து இவன் இவன்லாம் உணர்வு உள்ளவனா அப்படின்ற லெவல் அவனால் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து யார்கிட்ட பகிர்றது, யாரிடத்துல சொல்லுவது என்பது பெரும் போராட்டம். அதான் உலகத்தில் மிக கஷ்டமான விஷயம். ஒருவர் வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுலா போயிட்டு வராரு, அமெரிக்கா அங்கெங்கெல்லாம் போயிட்டு வரான்னு வைங்களேன், வந்தவரை ரூமில் அடைச்சி யார்கிட்ட அமெரிக்கா பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு அந்த அமெரிக்கா போனத்தில் எந்த சந்தோஷம் என்ன செய்யாது. அமெரிக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் அங்கே போகிறது நல்லது என்பதற்காக இல்லை, எல்லாரோட மனசில் அதுதான் பெருசாகிக்குது என்பதற்காக, சரியா? அவர் போயிட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும்னா, இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு இருக்கு, அவனை அடைச்சி வச்சு அதை பற்றி நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பாரமாக இருக்கும், மிக பாரமாக இருக்கும். இதே நிலைமை தான் கவலையிலே. ஒரு மனிதனுக்கு பாரம், துன்பம், கவலை அப்படி உச்சகட்டத்துக்கு வருகிறது. வருகிற நேரத்தில் நாம் அடைகின்ற கவலை, நான் அடைகின்ற துன்பத்தை இன்னொரு இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறான். சொல்கிற நேரத்தில் அவன் என்ன எதிர்பார்க்குறான், எனது கவலையை அவன் உணர வேண்டும் என்று பார்க்குறான். இந்த உலகத்தில் உச்சகட்ட பாசமும் நெருக்கமும் உங்களில் உடையவராலும் ஒரு நாளும் நீங்கள் அடைகின்ற லெவலில் கவலை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அதான் இந்த உலகத்துடைய இயல்பு. அல்லாஹு தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எல்லா இடங்களும் அப்படி தான் வைத்திருக்கிறான். நம்மை மிகவும் நெருங்கி பழகக்கூடியவராக இருப்பார் தாய் தந்தை இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க, இவர்கள்ட்ட தான் பகிர முடியும். ஆனால் அவர்களிடத்திலேயே அவர்கள் உரிய உயரிய கவனம் உள்ளவர்களாகவும் மிகவும் சென்சிட்டிவான ஆக்களை ரஜுல் சுரூரியாக இருந்தாலும் கூட ஒரு நாளும் நாம் படுகின்ற அளவில் கவலை, நாம் படுகின்ற அளவில் சந்தோஷத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. இது உலகத்தில் மிக பாரமான விஷயம். இது இந்த உலகத்தில் மிகவும் பாரமான ஒரு விஷயம். எப்பொழுதும் எங்களது உணர்வுகளை முழுமையாக கொண்டு போய் யாரிடத்திலும் சேர்க்க முடியாது. ஓர் அவரவர்களுடைய திறமைக்கேற்ப ஓரளவு சேர்ப்பார்கள், ஆனால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தையோ அல்லது இந்த கன்செப்டை யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, மக்களில் விரக்தி அடைவார்கள். யாரில் விரக்தி அடைவாங்க, உம்மால விரக்தி அடைவாங்க, வாப்பால விரக்தி அடைவாங்க, மனைவியில விரக்தி அடைவாங்க, கணவனில் விரக்தி அடைவாங்க, தம்பியில விரக்தி அடைவாங்க, நண்பர்ல விரக்தி அடைவார்கள், முதலாளியில விரக்தி அடைவான். ஏன் நடா உத்தரம் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையேன்னு சொல்லி புரிய முடியாது என்கின்றதை அவன் என்ன செய்யல, உணர முடியவில்லை. அவனுக்கு ஒருவனுடைய கவலை எந்த அளவுக்கு உச்சகட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸை மற்றவர்கிட்ட எதிர்பார்ப்பான். ஆனால் அவன் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் அந்த லெவலில் யாருக்கு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ரசூல் நாங்கள் வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம், ஒரு மனிதன் பெரிய கவலையை கொண்டு போய் என்ன செய்வான், அவர்கிட்ட சொல்லுவான், சொல்கிற நேரத்தில் அவன் ரிஃப்ளெக்ட் பற்றி கேட்டுட்டு உடனே முடிக்க விட மாட்டாங்க. இடையில வரக்குள்ளே கொஞ்சம் இது நீங்கள் சொல்கிறீங்க, இதை விட பெரிய கவலையில் நான் பட்டிக்கிறேன், கேளுங்க என்று அவன் கவலை என்ன செஞ்சிருவான், சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதுக்கு போனவர் என்ன நினைப்பார் தெரியுமா, இங்கே வராமல் இருந்ததுங்க மிகவும் கொஞ்சம் ஓரளவுக்காக ஆறுதலாக என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்குமே நினைப்பான். ஆனால் இதன் இந்த விஷயத்தை கிளியராக இருக்கணும்னா, இந்த உலகத்தில் இந்த லெவலை அதாவது ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அவன் அடைகின்ற அதே வேகத்தில் இந்த உலகத்தில் எவராலும் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்றை மட்டும் உணர முடியும், அவனுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் அதை பகிர்வதன் மூலம் அவன் என்ன செய்ய முடியும், அதை ஒப்பிட்டு அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு வகையில் அறிந்து கொள்ள முடியாது. எனவே எப்பொழுதும் இந்த உலகத்துடைய கவலைகளுக்கு நாம் பல காரணங்களை பார்க்கிறோம். இப்போ நான் விரித்து சொல்ல நினைக்கிறேன், பல காரணங்களை பார்க்கிறோம். ஒன்று, இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலையுடைய பின்னணிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இளம் வயசில் அவர்களுடைய அறிவுக்கேற்ப கவலை இருக்கும். நான் கவலை இப்போ தனியாக பேசியிருக்கிறேன், அவர்களுடைய அறிவுக்கேற்ப என்ன செய்யும், கவலை இருக்கும். எவ்வளவுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கவலைப்பட மாட்டான், ஏன்னா அவனுக்கான முடிவு தெரியும், இது இப்படி தான் போகும், இது இவ்வளவு தான். அதனால தான் பாருங்கள், 60 வயசில் ஒருவன் படுற கவலையும் 20 வயசில் ஒருவன் படுற கவலையும் வித்தியாசம். 20 வயசு உள்ளவன் அழுகிறதெல்லாம் பார்த்து 60 வயசுல என்ன செய்வான், அநியாயமாக என்ன செய்கிறான், அழுதுகின்றிருக்கிறான் அவன் நினைப்பான். என்ன நினைப்பான்னா, அவர் அனுபவத்தை தாண்டி எங்கே போயிருப்பார், 60ல இருப்பார், இதுக்கெல்லாம் நான் அழுதிருக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல என்ன செய்வார், அவர் இருப்பார், இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டிருக்க கூடாதுன்ற இடத்துல அவர் என்ன செய்வார்,
இருப்பார். ஏன்னா அவர் அனுபவங்களை தாண்டி வந்து அறிவு வளர்ந்திருக்கும். ஆனா சிறிய வயசுல என்ன செய்யும் அது இருக்காது. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த கவலை சம்பந்தமான ஒரு உரையில ஒரு உதாரணம் சொன்னேன். சிறிய வயசுல இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கடைகளுக்கு எல்லாம் போற நேரங்கள் எல்லாம் வந்து அந்த விளையாட்டு டாய்ஸ்கள் எல்லாம் காட்டி தந்தைகிட்ட வாங்கி கேட்பாங்க. தந்தை என்ன செய்வார், அது வாணா இது வாணான்னு போயிட்டு இருப்பார். 10 வாங்கிட்டு இப்ப 20 வாங்கி கொடுக்க மாட்டாரு. அந்த வயசுல என்ன வெறி வரும் தெரியுமா, வளர்ந்து சம்பாரிச்சு இதைத்தான் வாங்குவேன், எது அந்த அந்த இதெல்லாம் வாங்குவேன்னு இருப்பான். ஆனா வளர்ந்து எவ்வளவோ இருக்கு ஒன்னும் வாங்க மாட்டான், வேஸ்ட்னு முடிவு எடுத்துருவான். என்ன அடைப்பான், 25 வயசுல டோட்டல் பொருளாதாரம் இருக்குது, இது அணியாம இதை வாங்கக்கூடாது, இதுக்காக வேண்டியா நம்ம அப்பயே சபதம் எடுத்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வான், இருப்பான். வாப்பா டிவி பார்க்க வாணான்னு சொன்னால் அவன் படுற அந்த கவலையில முதல் லட்சியம் என்ன, டிவி வாங்குறது தான். அத முடிவோட தான் இருப்பான். ஆனா அவன் சம்பாரிச்சோன்னே டிவி வாங்க போறது இல்லை. ஏன்னா அவன் அறிவு என்ன செய்யும், வளர்ந்திருக்கும், அறிவுக்கேற்ப கவலைப்படை. இப்ப இளைஞர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்றைய இளைஞர்களுடைய கவலைகளாக சில நியாயமான கவலைகளும் இருக்குது, நியாயமற்ற கவலைகளும் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் அறிவுக்கேற்ப கவலைப்படுதல். என்ன நியாயமற்ற கவலைகள், யாரோ பார்க்காமல் சென்றது, யாரோ சட்டை செய்யாமல் சென்றது, யாரோ பதில் சொல்லாதது, இதான் இன்றைக்கு இளைஞருடைய கவலைகள். அந்த கவலையை வச்சுட்டு அவனுக்கு ஆறுதல் தேடுறான். ஆறுதல் தேடினா அவனுக்கே எழுதப்பட்டது போல சினிமா என்ன செய்யுது, ரெடியா இருக்குது. உனக்குள்ள 4 பாட்டு, உனக்குள்ள 5 பாட்டு, ஹெட்போனை அடிச்சு பைத்தியகார மாதிரி என்னது தெரிய வேண்டியது. அந்த நேரத்தில் ஒரு தாய் தந்தை என்ன பார்ப்பான், உன்னை எதிர்கால நாசமாக போகுது, உன்னை என்னது வருங்கால நாசமாக போகுதுன்னு சொல்ற நேரத்தில் உணர்வு இல்லாதவர்கள் யாரு, தாய் தந்தையும் தம்பி சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாரும் யாரு, உணர்வற்றவர்களாக அவனுக்கு என்ன செய்யறான், அவனுக்கு விளங்குது. காரணம் என்னன்னு சொன்னா அவனது கவலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற அந்த சிந்தனையில பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, எனவே இளைஞர்களுடைய ஒரு கவலை, தொழில் இல்லாத ஒரு கவலை. சில இளைஞர்கள் படித்துக் கொண்டிருப்பான், நியாயமான கவலை என்று சொல்றேன், படித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சமுதாயத்தில் உள்ள அவர்களுடைய பொருளாதார நிலையும் சமுதாயத்துடைய பெற்றோர்களின் நிலையும் இவனால படிப்பை கொண்டு போக முடியாத லெவலில் என்ன செய்யும் இருக்கும், தொழிலுக்கு போய் கொண்டிருப்பான். அந்த வயசுல அவன் என்ன கவலைப்படுவான் தெரியுமா, அந்த வயதுல போற படிக்கிற பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வான், கவலைப்படுவான். அப்ப இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளுடைய காரணிகளை சொல்றேன், நியாயமான கவலைகள், நியாயமற்ற கவலை.